இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப்பில் அதாவது ரேமை அப்கிரேட் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உங்கள்கிட்ட 4 GB இல்லை 2 GB இருந்துச்சுன்னா அதை 8 GB இல்லை 16 GB எப்படி அப்கிரேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மள்ட்ட ட்ரான்சண்டோட 4 GB வேரியண்ட் அதாவது ரேம் இருக்குது, DDR3. ஸோ இது பார்த்தோம்னா 1600 MHz. ஸோ இந்த ரேமோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நியர்லி 2000 ருபீஸ் கிட்டே வருது. ஸோ பாக்கி நிறையா கம்பெனி இருக்குது, அதாவது குரூஷியல், கிங்ஸ்டன், சாம்சங் இது மாதிரி இருக்குது. நம்ம ட்ரான்சண்ட் பட்ஜெட் லெவலில் இருக்குன்றதுனால இதை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜ் பார்த்தோம்னா இதே மாதிரி பேக்கேஜ் தான் நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வருது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரேம் எடுத்தோம்னா ரேமில் லேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ட்ரான்சண்டோட ட்ரேட்மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ரேம், இது வந்து 1600 MHz எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து DDR3, அதாவது DDR2, DDR3, DDR4, DDR5 ரேமோட டைப் இருக்குது. ஸோ DDR4 ரேம் DDR4 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், DDR3 DDR3 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்க DDR3 ரேமை எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டமுக்கு போகிறோம். ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜரில் காட்டுறேன். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட சிஸ்டத்தில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்கள் சிஸ்டம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு மெமரின்றதை செலக்ட் பண்ணால் போதும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் டேபில் மெமரின்றது இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்பீடு பார்த்தோம்னா 1600 MHz. இதிலே 1333 MHz ரேம் இருக்குது. ஸோ ஸ்லாட்ஸ் யூஸ்டுன்றதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லாட்ஸ் தான் யூஸ் ஆகிருக்குன்னு வருது. அப்போனா இன்னொரு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 4 GB அதில் பார்த்திங்கன்னா 60% யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம 4 GBலேருந்து 8 GBக்கு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தோம்னா லெனோவா பிராண்டோட லேப்டாப். லெனோவா பிராண்ட் லேப்டாப்பில் பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் ரேமை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஓன்லி 3 ஸ்க்ரூஸ் மட்டும் தான் இருக்கும், அதை கலட்டிட்டு பேனலை ஓப்பன் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே டெல், ஏசர், HP இதில் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ பேக் பேனலையே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட பேக் பேனலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ரேம், SSD அதாவது ஹார்ட் டிஸ்க் இதெல்லாமே நம்மளோட லெனோவா லேப்டாப்பில் ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரூவெல்லாம் எடுத்தாச்சு. ஸ்க்ரூ எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு புஷ் பண்ணி தள்ளணும் பின்னாடி. பின்னாடி தள்ளணும்னா பார்த்தோம்னா பேக் பேனல் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி HDDலேருந்து SSDக்கு மாறிட்டோம். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல ரேம், ஒரு ரேம் இருக்குது. கீழே பார்த்தோம்னா இன்னொரு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம புதுசாக வாங்கின ரேமை 4 GB இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தோம்னா அந்த நாப் ஒன்று இருக்கும், அதாவது ஃப்ரீ கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ஒன் டைம் புஷ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா போதும், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரியே பேனலை மூடிடணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 2 RAM நம்மள்ட்ட ஸ்லாட் இருக்குது. சில லேப்டாப்பில் பார்த்தோம்னா 4 ஸ்லாட் வரைக்கும் இருக்குது, அதில் எல்லாம் 4 RAM போட்டுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறதுல 2 ஸ்லாட் இருந்ததுனால ரெண்டுமே 4, அதுவும் டியூவல் சேனல். அதனால் நம்மளோட ஸ்பீட் பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்ததுலேருந்து ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ இப்போ பேனலை க்ளோஸ் பண்ணிடுவோம். பேனலை க்ளோஸ் பண்ணியாச்சு. பேனலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ லேப்டாப்பை ஆன் பண்ணிடுவோம். ஸோ ஆன் பண்ணது எகெயின் அதே டாஸ்க் மேனேஜருக்கு போகிறோம். ஸோ இப்போ டாஸ்க் மேனேஜரில் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டேபுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா மெமரியை பார்த்தீங்கன்னா இப்போ 8 GB, அதாவது முன்னாடி 60% 2.6 GB யூஸ் ஆகிட்டு இருந்தப்போ வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா 7.9 GB, அதாவது 8 GB காட்டுது. ஸோ இதில் 33% தான் இப்போ யூஸ் ஆகுது. இப்போ கீழே பார்த்தோம்னா ஸ்லாட்ஸ் யூஸ்டில் 2 of 2, அதாவது ஸ்லாட் ஒன்று தான் இருந்துச்சு முன்னாடி, இப்போ பார்த்தோம்னா 2 ஸ்லாட்டுமே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளால் ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸ் இல்லை ரெண்டர் ப்ராசஸ் இல்லை ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாமே இதை வச்சு நம்மளால் விளையாட முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ அப்டேட்ஸ் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.